எல்லா சட்டத்தையுமே வந்து அண்ணாமலை அட்டாக் பண்ணணும், நான் அண்ணாமலை எனக்கு அட்டாக் பண்ணி கேள்வி கேட்டுட்டுனா ஏதாச்சும் அண்ணாமலை தப்பு பண்ணிருந்தா எடிட்டர் கூட எனக்கு சபாஷன் சொல்லுவார், அது எனக்கு டிஆர்பி அதிகமாகும், எல்லாம் கேள்வி தயவு செஞ்சு அந்த மாதிரி வைக்காதீங்க. இங்கே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணால் பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், ஜியாகிரபி தெரிஞ்சிருக்கணும். இந்த கட்சியில் எந்த தலைவர் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறான்னு கேளுங்க. மற்ற எந்த தலைவருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? ஒரு அறிக்கை கொடுத்துட்டு கம்மல் இருக்கிறாங்க, அக்சஸே பண்ண முடியாது. வி ஆர் வெரி அக்சசபிள் பார்ட்டி, ஓப்பனாக வரோம், டிரான்ஸ்பரண்டாக கேட்குறோம். ஆனால் நீங்களும் கேள்வி கேட்கும்போது அந்த தன்மையை புரிஞ்சுக்கங்க. என்னுடைய சேருக்கு ஒரு கர்மா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கர்மா இருக்கு. எடிட்டர் இருக்காங்க, இன்புட் எடிட்டர், அவுட்புட் எடிட்டர், தவறாக இருந்தால் நம்ம கூப்பிட்டு கேட்போம், நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆங்கிளில் பாருங்கண்ணா. நம்ம எப்படி சொல்லுங்கண்ணா, இருக்கக்கூடிய அமைச்சரும் கூட சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஆகம சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும்னு, அது நிச்சயமாக நடக்கும் நம்புகிறோம். தவறு எதுவும் கிடையாது, எல்லாரும் வரணும். எப்பவுமே எலெக்ஷனுக்கு தயாராக இருக்கிற ஒரே கட்சி பாஜக. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, அப்படி இருந்தால் ஏன் நீங்கள் ஆட்சியில் இல்லை அப்படின்னு. இது வந்து வளர்ந்து வர்ற கட்சி அப்படிங்கிறனால எப்பவுமே எலெக்ஷன் ப்ராசஸில் தான் அந்த கட்சி இருக்கும்.